www.cinemanew.in. ஒரு பெரிய இயக்குனர் மூலம் தமிழில் அறிமுகமானவர் அந்த பிரபல நடிகை. இவருக்கு தாய்மொழி தமிழ் என்றாலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என அனைத்து மொழிகளிலும் நடித்துள்ளார். இவருடைய கவர்ச்சியான கண்களுக்கே இந்தியா முழுவதும் அதிக ரசிகர்கள் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இவர் நடித்த படத்தை பார்ப்பதற்கு தியேட்டர்களில் முந்தி அடித்துக் கொண்டு நெரிசலில் நிறைய பேர் இறந்து போனவர்களும் உண்டு. இதனை அறிந்த அந்த நடிகை தான் நடித்துக் கொண்டிருந்த படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு மும்பைக்கு பதறி அடித்துக் கொண்டு ஓடினார். இறந்தவரின் இறுதி சடங்கு வரை கூடவே இருந்துவிட்டு திரும்பி வந்தார். திருமணமான பிறகு கூட பெரிய ஹீரோயின்களின் படங்களை நடித்தார். ஒரு படத்தின் ஷூட்டிங் காட்டுப்பகுதியில் நடைபெற்றது. அவரை பார்ப்பதற்கு நிறைய ரசிகர்கள் திரண்டனர். அப்போது தூரத்தில் அலறிய சத்தம் ஒன்று கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு நடிகை அங்கு ஓடினார். அங்கு ரசிகர் ஒருவர் காக்கா வலிப்பில் துடித்துக் கொண்டிருந்தார். அதனை பார்த்த நடிகை அருகில் இருந்தவர்களிடம் ஏதேனும் பாத்திரம் வைத்துள்ளீர்களா என்று கேட்டார். ஒரு பெண் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தார். உடனடியாக மறைவான இடத்துக்கு சென்றார். பாக்ஸ் முழுவதும் தாய்ப்பால் எடுத்து வந்து பாதிக்கப்பட்ட ரசிகருக்கு வாயில் ஊற்றினார். இதனால் அவருக்கு உடனடியாக வலிப்பு நின்றது. அந்த இடத்தில் இருந்த கிராம மக்கள் அனைவரும் அவரை வணங்கினர். இதையடுத்து அவர் ஒரு வாரம் கழித்து பேட்டியளிக்க போது கூறுகையில், வலிப்பு வரும்பொழுது இரும்பு கொடுக்காமல் தாய்ப்பால் கொடுத்தால் நிறுத்திவிடலாம் என கூறினார். அவர்தான் தமிழில் ஒரு காலத்தில் உச்சத்தில் இருந்த நடிகை ஸ்ரீதேவி. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.